விலங்கற்பதிமுருகனுக்கு அரோஹோகர புதீகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகள் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் பொது திருப்புகளாகிய புவிக்குண் பாதமதை என்பதை பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே கவிக்குண்டாகும் புகழினை படிக்கும் பாடு திறமிலி கலைக்கும் பாவ சுழல்படு அடி நாயேன் அப்படின்றார் மாணிக்கவாசகர் மணிவாசகர் சொல்லியதைப் போல் அருணகிரிநாதரும் தம்மை நாயேன் என்று இந்த திருப்புகழில் குறிப்பிடுகின்றார் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் கவி கொண்டாடு புகழ் நாம் இறந்து விடுவோம் எப்படியாக இருந்தாலும் ஒரு மனிதன் பிறப்பு எடுத்தால் புனரபி ஜனனம் புறநபி மரணம் கண்டிப்பாக மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அந்த மரணப்படுக்கையிலே படுக்காமல் திடீரென்று முருகனை பற்றி நினைத்து அப்படியே உயிர் முருகனுடைய திருவடியிலே பிரியணும் அதுதான் அதற்கு நாம் சில ஆயத்தங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வரணும் அதை தான் சொல்கிறார் ஒருவனுடைய உடம்பு அழிந்துவிடும் ஆனால் உலகத்தில் அழியாமல் இருப்பது அவன் சேர்த்து வைத்த நிலையான புகழ்தான் தான் இன்றைக்கி பாருங்கள் எத்தனையோ ஆண்டுகள் மூணாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில்லாம் வாழ்ந்த ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரரை பற்றி இப்பொழுதும் நாம் சிந்தித்து அவர் எழுதிய தேவாரத்தை அனுதினமும் நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த தேவாரத் துதியிலே பூழியர்கோன் மெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர்வதம் போற்றி ஊழிமளி திருவாதவூரர் திருத்தால் போற்றி என்று ஒவ்வொரு நாளும் பரமேஸ்வரனும் நின்று அந்த நால்வர் துதியைப் பற்றி நாம் பாடுகின்றோம் அப்போ அவங்கெல்லாம் திருக்கைலாயம் சென்று விட்டார்கள் ஆனால் அவர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த தேவாரத்தை இன்றும் நாம் மறக்காமல் பாடிக்கொண்டிருக்கின்றோம் இறைவன் முன்பு காரணம் நாம் எல்லாம் கரை தேறுவதற்கு போல ஒருவனுடைய உடம்பு அழிந்துவிடும் ஆனால் அவன் சேர்த்து வைத்த புகழ் அழியாது புகழின்றி தோன்றுவதை விட புகழ் புகழியின்றி தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதுவே நல்லது என்கின்றார் திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார் திருவள்ளுவர் தோன்றிற் புகழடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று தெய்வப்புலவர் வாக்கு இது தோன்றிற் புகழடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்போ பிறக்கும் பொழுதேவா ஒருத்தர் புகழோட பிறந்துருவாங்க நல்குடியில் பிறக்க வேண்டும் பிறந்து நிறைய தெய்வ பக்தியில் இருந்து நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுதல் வேண்டும் அப்படி உயர்ந்தவனாக வந்து பிறருக்கு தொண்டு செய்து பிறர் துன்பம் நன் துன்பம் என்று ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக நாம் உழைத்து அவர்களை ஈடேற வைக்க வேண்டும் படிப்படியாக நாம் முன்னுக்கு வர வேண்டும் அப்படி வந்தால் எதிர்காலம் இந்த சமுதாயம் நம்மை போற்றும் நம்மை துதிக்கும் ஏனையோர் புகழ் அனைத்தும் கருப்புகழாகும் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கருப்புகள் கருப்புகள்னால் என்ன திருப்புகளில் சொல்கிறார் கருப்புகள்னால் என்ன கர்ப்பத்தூரி பிறவாதே கர்ப்பத்தில் இருந்து தோன்றி குழந்தையாக வந்து பிறக்கக்கூடிய மனிதனுக்கு பெயர் கருப்புகள் கருவிலேயே தோன்றி வந்த குழந்தை நாம் நாம் அனைத்தும் கருவிலே தோன்றி வந்தவர்கள் கர்ப்பூரி பிறவாதே கர்ப்பத்திலிருந்து தோன்றி வராத அப்படின்றார் வராமல் எப்படி இருக்க முடியும் கணக்க பாடு தொழில்தே கணக்குன்னு துன்பம் துன்பத்தில் உழலாத துன்பந்தான் உனக்கு வாழ்க்கை இல்லை இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குது அதை அனுபவி அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் ஏனையோர் புகழ் அனைத்தும் கருப்புகள் முருகவேளின் புகழ் ஒன்றே திருப்புகள் மறுபடியும் சொல்கிறேன் ஏனையோர் புகழ் அனைத்தும் கருப்புகள் முருகவேளின் புகழ் ஒன்றே திருப்புகள் இந்த திருப்புகளில் வசிஷ்டர் காசிபர் இடைக்காடர் கீரனும் இவங்களாம் நிறைய புகழ் சம்பாரிச்சிருக்காங்க ஒரு திருப்புகழில் சொல்கிறார் வசிஷ்டர் காசிபர் தவத்தான யோகியர் அகத்தியர் இடைக்காட கீரனும் வகுத்த பாவினில் பொறுக்கோளமாய் வரும் முருகோனே அப்படின்னு ஒரு திருப்புகழை கொண்டு வந்து சேர்க்குறார் அதாவது முருகனுக்கு முருகனுக்கு நாம் அன்றாடம் பூஜை செய்து கொண்டு வந்தால் முருகனே நேராக வரமாட்டார் ஒரு நாளைக்கு வசிஷ்டர் போல வந்து காட்சி கொடுப்பார் கசிப மகரிஷி மாதிரி வந்து காட்சி கொடுப்பார் வசிஷ்டர் காசிபர் தவத்தான யோகியர் அந்த யோகியருக்கு உண்டான லட்சணம் என்னவோ அதை போல நம் எதிரிலே நம் கண் எதிரிலே படுவார் அகத்தியரே போல தோன்றுவார் கனவிலே தோன்றுவார் அவர் திருவாக்கு ஒன்று இடுவார் அகத்தியர் காசிபர் தவத்தான யோகியர் இடைக்காட கீரணும் வகுத்த பாவினில் பொறுக்கோளமாய் வரும் முருகோனே அதுதான் சொல்கிறார் இங்கே அழகா சிவத்தின் சுவாமி மயில்மிசை நடிக்கும் சாமி எனதுலே சிறக்கும் சாமி அப்படின்னு சொல்கிறார் சிவத்தின் சுவாமி சிவம்னா என்ன உலகத்தில் சிவம்னா என்னங்க சிவம்னா மங்களமான பொருள் மங்களம் என்ற ஒரு பொருள் அந்த சிவம் அந்த சிவந்தான் மங்களம் இல்லை அந்த சிவன் இருந்து உதித்த முருகப்பெருமானும் மங்களம் உண்டாக்குவான் மயில்மிசை நடிக்கும் சாமி மயில்மிசைன்னா அறுபத்தி நாலு கலைகளில் சிறந்தது பரதக்கலை கலைகள் அறுபத்தி நான்கிறனும் ஏய உணர்விக்கும் என் அன்னை அப்படின்வாங்க அப்போ அறுபத்தி நாலு கலைகளில் சிறந்தது பரதக்கலை அந்த பரதக்கலைக்கு அதிபதி நடராஜ பெருமான் ஆனால் அந்த கலைகளெல்லாம் கற்காமலே பரதம் மாறி ஆடும் பயிற்சி உடையது மயில் அந்த மயில் நடந்து வந்தாலே அது ஒரு பரதம் மாறி தெரியும் அந்த மயில் மீது முருகப்பெருமான் ஏறி அமர்ந்து உலகத்தை வளம் வருவார் சிதம்பரத்தில் அப்போ முருகனுக்கு பரதநாட்டியம் தெரியாதான்னா சிதம்பரத்தில் திருப்புகழ் பாடின் இருக்கார் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறார் முருகா உங்கள் தகப்பனார் பரமேஸ்வரன் பரதக்கலையில் சிறந்தவர் நீங்களும் பரதமாடணும் நான் பார்க்கணும் அப்படின்றார் அப்போ பரமேஸ்வரனே செய்யாத ஒரு வரதத்தை அருணகிரியிடம் செய்து காட்டினார் முருகப்பெருமான் அது என்னென்னா துடிக்கூத்து அந்த துடிக்கூத்தில் அது நிறைய எழுதியிருக்கார் சா 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 சீ 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 சி டூ டூ டகு டகு என்று வரும் அந்த அந்த நடனங்கள் அந்த நடனங்கள் அதையெல்லாம் முருகப்பெருமான் ஆடி காட்டினார் வரதம் செய்து காட்டினார் சிதம்பரத்தில் கனக மேவும் எனது குருநாதன் கருணை முருகேச பெருமாள் கான்னு பாடுவார் அங்க சிதம்பரத்தில் இப்படி மயில்மிசை நடிக்கும் சாமி மயில் பரதம் தெரியாது ஆனால் மயில் நடந்து வந்தால் பரதம் போல் இருக்கும் அதன் மீது முருகன் உட்கார்ந்து பரதம் போல் ஆடுவார் மயில்மிசை நடிக்கும் சாமி எனதுள்ளே சிறக்கும் சாமி சரி அப்படி பரதம் பாடின்றிருக்கார் உலகத்தை சுத்தின்றிருக்கார்னு மட்டும் நினைக்காத எவனொருவன் உள்ளம் முருகி சதா சர்வகாலம் முருகாய் என்று கண்ணீர் விட்டு கதர்கின்றானோ அவனுடைய இதய கோயிலிலே முருகன் காட்சி தருவான் என்பதை சொல்லிக்கொண்டு நாளை தினம் சிந்திப்போமாக அன்பு வணக்கம்